சொல்லி கொடுத்த இடிச்சிட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய முதல்ல வந்து இந்த ஊருக்கு பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு முழு முயற்சி எடுக்கிறேன். ஆதிரன் காடு வெட்டியாரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக இன்றைக்கு வாக்கு சேகரிக்க என் சொந்தங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். 2006 நமது கோட்டையை உடைச்ச தேசிய முற்போக்கு திராவிட கட்சி 15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நேரடியாக நம்மளை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. சரியான பாடத்தை புகட்டுவதற்கு நமது இனமான காவலர் மருத்துவர் ஐயா ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. இந்த இளைஞருக்கு நம்பிக்கை வச்சு நீங்கள் பெருவரையான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சட்டமன்ற வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினராகிய பின் இந்த கவனை கிராமத்திற்கு அடிப்படையான வசதிகளை செஞ்சு தர எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். இந்த கிராமத்திற்கு பள்ளிக்கூட வசதி இல்லை, பள்ளிக்கூடத்தை இடிச்சிட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய முதல்ல வந்து இந்த ஊருக்கு பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு முழு முயற்சி எடுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக என்எல்சியால் நம் பாதிக்கப்பட்டு நம்மளோட வாழ்வாதாரத்தை இழந்து இன்றைக்கு புதுக்கோரப்பேட்டை விஜய மாநகரம் பகுதியிலாம் வசிக்கும் நம் மக்களுக்கு மாற்று குடியிருப்புக்கு இடம் கொடுத்து இதுவரை வீட்டு மனை பட்டா கூட வழங்காமல் இருக்கிறாங்க. அந்த வீட்டு மனை பட்டா வாங்கிறதுக்கு தீர்மானம் போட்டு அதை சட்டசபையில் பேசுறதுக்கு அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். என்எல்சியினால் வர உபரி நீரை நம்ம எடுத்துட்டு வந்து வயலூருக்கு கொண்டு வந்து விட்டு அதை மணிமுத்தா நதி மூலமாக உபரி நீரா நம்ம விவசாயத்துக்கு பாசனத்தை கொண்டு வரதுக்கு தீர்மானம் போட்டு அதையும் ஒரு விவசாயம் நமக்கு வந்து கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி விவசாயம் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரியே கிடையாது. நம்மளோட வாழ்வாதாரமே அதுதான். இன்னைக்கு என்னதான் பசங்க படிச்சு எம்டெக் வரைக்கும் போனா கூட ஒன்னு வெளிநாட்டுக்கு போனோம் இல்ல சென்னை நோக்கி போனோம், ஆனா நம்ம பகுதியில வந்து வீட்டோட இருந்து பிள்ளையோட இருந்து பாக்குற அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. விவசாயம் தான் இன்னைக்கு, இந்த விவசாயமும் நீர் மட்டும்